ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மதுர் வசூலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் ஐந்தாம் நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகள் என்கிற தலைப்பின் கீழ் நூற்றி எண்பத்தி ஆறாவது தொடரில் நாம் கலைஞான கருவூலம் இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றி கடந்த இரண்டு தொடர்களில் பார்த்தோம் இன்றைக்கு மூணாவது தொடர் இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலிகி இந்த மண்ணில் ஆற்றிய மகத்தான மார்க்க பங்களிப்புகளை அவர்களின் ஆன்மீகம் சார்ந்த அறக்கோட்பாடுகளை எல்லாம் நாம் கடந்த தொடர்களிலே பார்த்தோம் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு ஞான பெட்டகமாக இவர்கள் திகழ்ந்ததும் அறிவுஜீவிகளெல்லாம் இவர்களுடைய பாடத்திலே வந்து அமர்ந்து இவர்களின் பாடம் கேட்க ஆசைப்பட்டதும் இவைகளை எல்லாம் கடந்த தொடரிலே சொன்னோம் உண்மையாகவே மனித குலத்தில் அல்லாஹ சில பேரை அறிவு கூர்மைக்காக தேர்ந்தெடுத்தான் அவர்களுக்கு ஞானம் கொடுத்தான் அவர்களை வைத்து ஏராளமான கிதாபுகளை எழுத வைத்தான் அந்த வரிசையில் இமாம் ஹஸ்ஸாலி அலி ரஹமத்துல்லாஹே அலிகி அவர்கள் சரித்திர கண்ணாடியில் நிறைந்து நிற்கிறார்கள் கலைஞான கருவூலம் இமாம் ஹஸ்ஸாலி அலி ரஹமத்துல்லாஹே அலிகி அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் மிகப்பெரிய ஒரு நூல் எஹியா உலூமுத்தீன் என்கிற அவர்கள் எழுதிய நூல் அதை பற்றி நாம் இந்த தொடரிலே பார்க்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஹ்யா உலூமுத்தீன் அவர்களுடைய ஆக பிரபலமான நூல் ஒரு நேரத்தில் இப்படியெல்லாம் கூட மார்க்க அறிஞர்கள் பேசினார்கள் மல்லம் யக்ர இல் யஹ்யா ஃபலைசமினல் ஆஹியா யார் எகையா ஓதவில்லையோ அவர் அகையாவே இல்லை அகையாக்கல்ல இல்லை அப்படின்னா உள்ளவங்களே இல்லை எகையா ஓதலைன்னா அவன் மையத்தானதுக்கு சமம் என்று பேசப்படுகிற அளவுக்கு இவர்களின் கிதாபு உலகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை அன்றைக்கு பெற்றிருந்தது எக்கச்சக்கமான விரிவுரைகள் அந்த நூலுக்கு எழுதப்பட்டதே அந்த நூல் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதற்கு சான்று அல்ல எகையா அல் இம்லா உ ஆலா முஷ்கில் இல் யஹியா எஹியாவில் உள்ள சிக்கலான இடங்களை விளக்கி தனியாக ஒரு கித்தாப் அல்லாமா ஜுபைதி ரஹமத்துல்லா அலி எழுதிய இத்திஹாபுஸ் சாதத்தில் முத்தகின் பி ஷரஹ் எஹியா உலுமுத்தீன் எஹியா உலுமுத்தீனை மிக விரிவாக பல்வேறு வால்யூம்களிலே எழுதப்பட்ட மிகப்பெரிய கிதாப் அல்லாமா அப்துல் காதர் அல் ஐதரூஸ் என்பவர் எழுதின எழுதியிருக்கிற கிதாப் தாரீஃப் அஹியா பி ஃபதா இல் எஹியா எஹியாவின் சிறப்புகளை பற்றி அஹியாக்களுக்கு அதாவது உயிரோடு உள்ளவர்களுக்கு ஒரு அறிமுகம் என்று எழுதப்பட்ட நூல் எஹியாவின் பெருமைகளை பேசும் இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலிகுடைய சகோதரர் அஹமதுல் கஸாலி இவர்கள் முகமதுல் கஸாலி அவர்களின் சகோதரர் அஹமதுல் கஸாலி நாம் முன்னாலே சொல்லியிருக்கிறோம் அவர் மிகப்பெரிய பேச்சாளர் அவரே என்ன செய்தார் தங்களுடைய சகோதரரின் எஹியா உலுமுத்தீனின் நூலை அவர் சுருக்கனர் சுருக்கி லுபாபுல் எஹியா என்று சொல்லி ஒரு நூலாக அவர் தொடுத்தார் ஏன்னா அல்லாமா இபுனு ஜோசிர் அஹமத்துல்லாஹி அலிகி மின்ஹாஜுல் காசிதீன் என்று எஹியா உலுமுத்தீனுக்கு அவர்கள் எழுதிய விரிவுரையும் அந்த காலங்களில் மிக பிரபலமாக பேசப்பட்டது எந்த அளவிற்கென்றால் அல்லாமா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தர் சுல்லாஹு சுரஹுல் அவர்கள் தங்களினுடைய குன்யா அந்த கித்தாப்பை வந்து கிட்டத்தட்ட எஹியா உலுமுத்தீனை சுருக்கம் குன்யாங்கிறாங்க எஹியா உலுமுத்தீனால் ஈர்க்கப்பட்டு அப்துல் காத்தர் ஜிலானி கத் கத்து சொல்லா அவர்கள் சுருக்கி எழுதிய கிதாப்பு தான் குன்யா அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் எஹியா உலுமுத்தீன் விரிவு செய்யப்பட்டிருக்கிறது அவைகளில் உள்ள தசவு அவைகளில் உள்ள சஹாபாக்களின் சொற்கள் அவைகளை இமாம் கஸ்ஸாலி பயன்படுத்திய உதாரணங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கித்தாப் அப்து ரஹீம் அல் இராக்கை ரஹமத்துல்லாஹி அலிகி அவரும் ஒரு வேலை செஞ்சார் இஹியா உலுமுத்தீனில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை மாத்திரை எடுத்து என்னென்ன ஹதீஸுகளை எல்லாம் இமாம் ஹசாலி ஐயாவில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எழுதினார் அவர் தன்னுடைய முன்னுரையில் எழுதுகிறார் இன்னகும் இன் அஜல்லி குத்துபு அல் இஸ்லாம் இஸ்லாத்தில் வெளிவந்த கிதாபுகள்லேயே இது ஆகச் சிறந்த கித்தாப் ஃபீம் ஆரிஃபத் ஹலாலி அல் ஹராம் ஆகுமானவைகளையும் விளக்கப்பட்டவைகளையும் தெரிந்து தெ தெரிந்து கொள்ளுவதில் ஆகச்சிறந்த கிதாப் இது ஜமஹல் இமாமுல் ஹசாலிஅழலும் பாத்தின் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலிகி வெளிப்படையான இரகசியமான எல்லா இல்மு மஹாரிஃபத்துகளையும் அந்த கிதாபுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்று அவர் அதனுடைய முன்னுரையிலே பாராட்டி தருகிறார் இதெல்லாம் யஹியா உலுமுதீனுடைய சிறப்புகள் உங்களுக்கே தெரியும் ஆக பிரபலமாக ஒரு நூல் உலகத்தில் பேசப்படுகிற ஒரு கோணத்தில் மறுபக்கம் எதிர்ப்பும் இல்லாமையாக இருக்கும் எஹ்யா உலுமுத்தீனுக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு வந்தது குறிப்பாக வகாபிய சிந்தனை கொண்டவர்கள் இருந்து கடுமையாகவே எதிர்ப்பு வந்தது நிறைய பேர் எஹையா உலமுத்தீனை திட்டிருக்கிறாங்க பொதுவாக இந்த திட்டினவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து பார்த்தா இவங்க ஏன் எஹியா உலுமுத்தீனை திட்டுறாங்க இமாம் கசாலியுடைய புகழ்பெற்ற கித்தாப்பை இவங்க குறை சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் முக்கியமாக தெரியுது ஒரு காரணம் அவர்கள் அந்த கிதாபில் பயன்படுத்திய ஹதீசுகள் நிறைய லீஃப் என்கிற தரத்தில் உள்ளவை அதாவது அறிவிப்புகள் பலவீனமானவை இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் இவம் ஹசாலி ரமத்துல்லா அலி அந்த கிதாபின் வழிநடிகளும் கொண்டு வந்திருக்கிற சூஃபியாக்களினுடைய வரலாறுகள் நிறைய சூஃபியாக்களுடைய வரலாறுகளை பற்றி பாசித்துல் பிஸ்தாமி அவங்க இவங்க ஷகி உல் பல்கி இது எழுதுகிறார் சூஃபியாக்களின் வரலாறுகளை குறிப்பிடுவது வெறுப்பிற்கு ஒரு காரணம் லைஃபான அதீசுகளை கொண்டிருப்பது இன்னொரு காரணம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் எகையாவுளும் முத்தீனில் சில பலவீனமான அதிசுகள் உண்டு நான் இங்கே நிறுத்தி ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் உலகளாவிய முறையில் என் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வியாதி ஏற்பட்டிருக்கிறது இந்த லைஃபான அதிசுகள் விஷயத்தில் திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்ப் பிரச்சாரத்தால் என்னென்னா லைஃபா அந்த அதீசை தொடக்கூடாது அந்த அதிசை அமல் செய்யக்கூடாது அந்த ஹதீஸ் எதுக்கும் ஆகாது அந்த அதிசு குப்பையில் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸுகளை பற்றியே தெரியாத தரங்கட்ட சில பேரால் தமிழ்நாட்டில் த தவறாக ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது சைஆன் ஹதீஸு லைஃபான ஹதீஸ் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் லைஃப் என்பது ஹதீஸ் அல்லாத செய்தி அல்ல அது ஹதீஸ் தான் அறிவிப்பு தொடரில் பலவீனம் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் சின்ன சின்ன காரணங்கள் இருந்தால் கூட அதை வந்து லைஃப்பில் சேர்த்துருவாங்க அதுக்கு அர்த்தம் அந்த ஹதீஸை எடுக்காதீங்கன்னு அர்த்தம் அர்த்தமல்ல அந்த ஹதீஸை தொடக்கூடாதுன்னு அர்த்தம் அர்த்தமல்ல அந்த ஹதீஸ் மோசம்னு அர்த்தமல்ல அது ஹதீஸ் தான் அது ரசூதாக சொன்னது தான் அமல் செய்யறதுக்கு அந்த ஹதீஸு போதும் ஒரு சட்டத்தை ஹராமுன்னோ ஹலாலுன்னோ சொல்கிறதுனா தான் லைஃபான ஹதீஸு பத்தாது ரொம்ப சக்தி வாய்ந்த ஹதீஸ் வேணும் பலவீனமான ஹதீஸு பத்தாது ஆனால் இந்த நேரத்தில் இந்த இந்த ரெண்டு ரக்காய் தொழுவுங்க இந்த தொழிலுக்கு பின்னாடி இந்த தசமி ஓதுங்க ரசூல் சல்லா அலி இப்படி ஓதுனாங்க தொழுதாங்க இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு லைஃபான தீஸ் போதும் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலிக்கு பயன்படுத்தி இருக்கிற லைஃபுகள்லாம் அந்த தரத்தில் உள்ளவை தமிழ்நாட்டில் சில மோசமான கொள்கையில் குழம்பி போன சில பேர் அதீசுகளை பற்றி தரமறியாத பல பேர் லைஃபை பற்றி அலர்ஜியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் லைஃபுகளில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய லைஃபுகள்லாம் இருக்குது இந்த பேசுகிறவங்க அப்படி சொன்னவங்களுக்கு அதீசுகளை பற்றியே அடிப்படை ஞானமே சரியாக இல்லாமல் நிறைய பேர் கடைசியில் அவங்களில் பேச்ச கேட்டு ஒரு குரூப்பு அதீசே வேணான்ட்டு வெளியே போயிட்டான் அதுக்கும் இந்த அதீசை பற்றிய திறமில்லாமல் இல்லாமல் தான் காரணம் இவர்கள் ஹதீஸுகளை பற்றிய விமர்சனங்களை வைப்பதை பார்த்தால் முட்டாள்தனமாக இருக்கும் சில வேலை ஆக லைஃபான ஹதீஸுகள் என்பது தூர எரியப்பட வேண்டியவை அல்ல மிகவும் சக்தி வாய்ந்த பலமான ஹதீஸுகள் கிடைக்காத போது லைஃபுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் லைஃபுகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான கிதாபுகள் வந்திருக்கிறது வெறுமனை எஹியா உலுமத்தின் மட்டுமல்ல இன்ஷல்லா பெரிது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸுகளை நாம் அதனுடைய அடிப்படையில் இருந்து பேசுவோம் நாயகம் செல்லாஹு அலிக வசல்லம் உடைய பொன்மொழிகளில் அமல் செய்வதை தூண்டுவதற்காக ஆர்வப்படுத்துவதற்காக இமாம் கஜாலி சில ஐஃபான ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கிறார் இது பல பேர்த்துக்கு பிடிக்கல இன்னும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது என்னென்னா சூஃபியாக்களுடைய கதையெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு மறுப்பாவெல்லாம் கிதாப் எழுதினாங்க அபுல் ஹசன் அல்லாமா அபுல் ஹசன் ரமத்துல்லா அலின்னு ஒருத்தர் சக்கர் ரமத்துல்லா அலியை வந்து ஒரு கிதாப் எழுதினாங்க அஹ்யா உ மையத்தில் ஏஹியா கிர் ரத்தி அலல் அலா கிதாபில் எஹியா எஹியா உலுமுத்தீன் என்கிற கிதாபுக்கு மறுப்பாக உயிருள்ள மையத்துகளுக்கு எழுதப்படுவதுன்னு சொல்லி ஒரு கிதாப் முழுக்க முழுக்க எஹியா உலுமுத்தீனை திட்டி எழுதின கிதாப் ஏன் எகையாவுலும் முத்தின புகழவும் செஞ்சுருக்கிறாரு இகழவும் செஞ்சிருக்காரு அல்லாமல் இப்னு ஜோஷி நிறைய கிதாபுகளை எழுதின இப்னு ஜோசி என்ன பண்ணார் ஒரு கிதாப் அப்படி எழுதினார் ஆஹியா உ மையத்தில் ஏஹையான்னு சொல்லி எஹையாவுடைய மையத்துக்களை ஹயா தாக்குதல்ன்ற மாதிரி ஏஹ்யா உ மையத்தில் உயிர் உயிருள்ளவர்களின் மையத்துக்களை உயிர் படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் இபுனு ஜோஷி எழுதின கித்தாப்பு இதுக்கு எதிர்ப்பான கிதாப் அஃதியா உல் இல் இல்லை அப்படின்னு அல்லாம அஹமது பின் முனீர்னு ஒருத்தர் எஹியாவை பின்தொடர்ந்து எஹியாவை விமர்சித்து எழுதின எந்த அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய கேந்திரங்களாக இருந்த பகுதாது பசரா கூஃபா எல்லா இடத்துலையும் எஹியா உல எதிராக ஒவ்வொரு குரூப் கிளம்புனாங்க இதனுடைய உச்சக்கட்டம் ஸ்பெயின் வரை நீடித்தது ஸ்பெயினில் உள்ள கொர்த்துபாலர் குர்துபால இமாம் கசாலியினுடைய கிதாபுகளை எரிப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள் முப்தி முஹம்மது பின் அப்துல்லாங்கிறவர் ஒரு கிதாப் எழுதினார் இந்த கிதாபுக்கு தலைப்பே என்ன தெரியுமா மின் அஜ்லிதா ஹுர்ரிகத் குத்துபுல் கசாலி கசாலியுடைய கிதாபுகள் இதனால் தான் எரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கிதாப் மின் அஜ்லிதா ஹுர்ரிகத் குத்துபுல் கசாலி கசாலி இமாமினுடைய கிதாபுகள் இதனால் தான் எரிக்கப்பட்டதுன்னு ஒரு கித்தாப் அதுக்குள்ள ஏன் எரித்தாங்க எங்கேயெல்லாம் எரிச்சாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வருது பொதுவாகவே சத்தை பிடிக்காதவர்கள் நிறைய நூற்றாண்டுகளாக இருக்கிறார்கள் இன்றளவும் கூட சூஃபீசத்தினுடைய அலர்ஜி இருக்கிறது மறுபக்கம் சூஃபீசத்தை கையில் எடுத்திருப்பவர்கள் அதில் பேரானந்தத்தை காணுகிறார்கள் எதிர்க்க எதிர்க்க அவர்களினுடைய வீரியம் அதிகமாகிறது மறுபக்கம் சூஃபியூசத்தை கண்டித்து சூஃபீசம் என்பது ஒரு அதுவைதம் அது இஸ்லாத்திலே இல்லாதது இது மோசமான கொள்கை என்றெல்லாம் அதை விமர்சிப்பவர்கள் எல்லா நூற்றாண்டிலும் இருக்கிறார்கள் ஹசாலி இமாம் ரமத்துல்லா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் இது வேகம் அடித்தது எனவே இமாம் கசாலியினுடைய கித்தாப்புகளை எல்லாம் எரித்தார்கள் வாங்க என்ன எஹியா உலுமுத்தீன் என்கிற அவர்களுடைய கித்தாப் இவ்வளவு பெரிய புகழுக்கும் காரணம் இவ்வளவு பெரிய புரட்சிக்கும் காரணம் இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கும் காரணம் என்ன அந்த கித்தாப்பில் கண்டென்ட் என்ன ஹியா உலுமுத்தீனை பற்றி அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமே ஹஹியா உலுமுத்தீன் நாலு பார்ட் ஹியா உலுமுத்தீன் நாலு பிரிவுகளை கொண்டது ஃபஸ்ட்டு முதல் நாலு பார்ட்டில் நாளில் ஒரு பாகம் இபாதத்துகளை பற்றி இருக்கும் அதில் பூரா தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜு என்னென்னவெல்லாம் இருக்கோ அது பூரா இபாதத்துகள் பூரா வரும் இது ஒன்று நாளில் ரெண்டாவது பாகம் அல்ல ஆதாத் ஃபஸ்ட்டு இபாதாத் ரெண்டாவது ஆதாத் பழக்க வழக்கங்கள் நிக்காகு சம்பாத்தியம் தலாகு இந்த மாதிரி உள்ள நடைமுறை சார்ந்த வாழ்க்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இது ரெண்டாவது மம்கஜாலி மம்துல்லாடு ஹியா உலமுத்தீனில் நாலு பார்ட்டில் மூணாவது அல் முகுலிகாத் மனிதனை கொல்லக்கூடியவை அழிக்கக்கூடியவை மனிதனை நாசப்படுத்தக்கூடியவைன்னு இருக்கும் அதில் பெருமை தற்பெருமை பொறாமை அழுக்காறு உலகத்தின் மீதான மோகம் பதவி மோகம் பேராசை இதெல்லாம் வரும் எதுவெல்லாம் மனித உள்ளத்தில் குடிகொள்ளக்கூடாதோ அத்தனையும் எதையெல்லாம் சூஃபீசம் கைவிட்டால் தான் நீ அல்லாகவை நெருங்க முடியும் என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் அதுதான் மூணாவது பாகம் ஃபஸ்ட்டு அல்பாதாத் ரெண்டாவது ஆதாத் மூணாவது முகலிகாத் இந்த மூணு பாட்டு போக நாலாவது அல் முஞ்சியாத் காப்பாற்றக்கூடியவைகள் ரட்சிக்கக்கூடியவைகள் ஈடேற்றம் அடைய செய்யக்கூடியவைகள் அல்லது வெற்றிக்குரியவைகள் என்னென்ன அதில் தௌபா இசுகுப்பாரு இறைவனை சேருதல் இறைவனை அஞ்சுதல் இப்போ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இது பூரா இறைவனை சார்ந்து இந்த நாலு ஸ்டெப்பு தான் வசாலி மாமினுடைய ஐயா உலமுதீனுடைய சுருக்கம்னு சொல்லலாம் நீங்கள் ஐயா உலமுதீனை திறந்து ஒவ்வொரு பாடமாக படித்தீங்கன்னா அதில் ஒரு தோரணை தெரியும் ஒரு உஸ்லூப் என்று சொல்லுவார்கள் ஒரு தோரணை என்ன தோரணை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பில் குரான் வசனங்களை பேசுவார்கள் ரெண்டாவது அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பில் உள்ள ஹதீஸுகளை எல்லாம் பேசுவார்கள் மூணாவது அதில் இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட சஹாபாக்களின் செய்திகளையும் வரலாறையும் பேசுவார்கள் நாலாவது சர்ச்சைக்குரிய நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுன்னு சொன்னமே சாலிகின்கள் சூஃபியாக்கள் இந்த விஷயமாக என்ன சொன்னார்கள் செய்தார்கள் என்ற கருத்து இருக்கும் ஒவ்வொரு தலைப்பிலேயும் இமாம் ஹஜா ரஹமத்துல்லா அலிக்கு இந்த நாலு கோணம் தான் சொல்லப்போனால் மார்க் அறிஞர்கள்ட்ட இப்படி ஒரு கருத்து உண்டு ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவாளர்களுடைய இஸ்லாமிய சொற்பொழிவு இந்த நாலு அடிப்படையில் தான் இருக்கணுமா கண்டிப்பாக குரான் முதல்ல இருக்கணும் ஹதீஸ் ரெண்டாவது இருக்கணும் சஹாபாக்களினுடைய செய்திகள் மூணாவது இருக்கணும் சாலிகின்களுடைய செய்திகள் நாலாவது இருக்கணும் இந்த நாளையும் சொல்லிவிட்டு உலக நடப்புகளை சொல்லி ஒருத்தர் பயான் பண்ணால் அந்த பயான் நிறைவான பயான் இந்த பயானுக்குள்ள தோரணையை உஸ்லூப உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது இமாம் ஹசாலி ரஹமுத்துல்லா அலி நிறைய பேர் பெரிய பெரிய உலமாக்கள் அவர்களுடைய சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த பாணியில் இருக்கும் ஏறத்தாழ இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலி வாழ்ந்து முடித்து தொள்ளாயிரம் வருஷங்களாக இந்த மண்ணில் ஏகப்பட்ட சொற்பொழிவாளர்களினுடைய சொற்பொழிவுகளுக்கு இந்த தோரணையிலே அடித்தளமிட்டது இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலி என்று சொன்னால் அது மிகையல்ல அவங்க சொற்பொழிவு அவங்களுடைய இந்த கித்தாபில் ஈர்க்கப்படாதவங்களே இல்லை குறிப்பாக கௌதுல் ஆலம் என்று நாம் வாய் நிறைய அளிக்கிற அப்துல் காதர் ஜிலானி கத்தஸ் அல்லா ரொம்ப 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 கசால் இமாம் அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் சில பேர்லாம் இப்படியே சொல்கிறாங்க எஹியா உலுமுதீனுடைய சுருக்கம் தான் இமாம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்க எழுதின குண்ணியாங்கிறாங்க அதே தோரண அதே பாணி அதே மாதிரி பார்த்து பார்த்தா கித்தாப்பை பிரித்ததெல்லாம் லாஹு தாலா சில பேருக்கு மாத்திரம்தான் இப்படி ஒரு பெருவாழ்வை தருவான் ஐம்பத்தி அஞ்சு வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது யார் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லான் அவங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வளவு தூரம் பதிவு செய்திருப்பார்கள் ஹத்தா கீழ இன்ன தசாணி முருகி ல குல்ல யோமின் கிதாப் அவங்களுடைய ஐம்பத்தஞ்சு வருஷத்தை அவங்க மொத்தமாக எழுதின கிதாபுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஐம்பத்தஞ்சு வருஷத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் மேலே பிரித்து போட்டால் பிறந்த நாளில் இருந்து மௌத்தாகிற நாள் வரையும் ஒரு நாளைக்கு ஒரு கிதாபு எழுதியிருந்தால் தான் இவ்வளோ கிதாப் எழுத முடியுமாமா இப்போ தெரியுதா மம்கஜா அஹமத்துல்லாஹே அலிகி போன்றவர்கள் அவர்களின் சொந்த முயற்சியிலே எழுதினார்கள் என்பதை விட அல்லாஹ் எழுத வைத்தான் அல்லாஹ தன் அருளால் எழுத வைத்தான் அவர்களின் பேனாவுக்கு அப்படி ஆ வீரியத்தை கொடுத்தான் அவர்களின் நேரங்களுக்கு அப்படி ஒரு வரக்கத்தை கொடுத்தான் அவர்களின் ஆயுளுக்கு அப்படி ஒரு அபிவிருத்தியை கொடுத்தான் அவர்களிடமிருந்து இதுவெல்லாம் பூமிக்கு வந்து சேர வேண்டும் என்று ரப்பு முடிவெடுத்தான் பிறந்த நாளில் இருந்து மௌத்தா போகிற நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிதாப் எழுதி முடிச்சாதான் தான் இமாம் கஜாலி எழுதி குவித்திருக்கிற கிதாபுகளுக்கு அது வந்து பொருத்தமாக வரும் என்று சொன்னால் அவ்வளவு எழுதியிருக்கிறார்கள் இமாம் கஜாலி எல்லாம் ஒவ்வொரு கிதாபும் சும்மா எழுதுறதுக்கு முன்னாடியே உலகம் ஆவலோடு எதிர்பார்க்கும் எப்போது இது வெளியே வரும் இந்த தலைப்பில் எப்போது எழுதுவார்கள் எந்த தலைப்பை தொட்டாலும் மரண அடி ஃபல்சபாக்களுக்கு அவருடைய கித்தாப்புகளெல்லாம் ஃபிலாசி இது ரொம்ப இமாம் கசாலி என்ன கித்தாப் எழுதுறதுனாலும் ஃபேமஸ் ஆகிட்டதுனாலையோ என்னவோ அடுத்தடுத்த நூற்றாண்டில் என்ன ஆகிடுச்சி தெரியுமா யார் வேணாலும் கித்தாப் எழுதிட்டு பேர் முகமது கசாலின்னு போட்டு பிரபலத்தை விரும்பியவர்களுடைய பேர்களை போட்டு எழுதுனா கித்தாப்பு நிறைய பக்கம் போகுமில்ல அந்த கித்தாபும் ஃபேமஸ் ஆகும்ல நிறைய பேர் அப்படி எழுதிட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இமாம் கஜாலி ராம் துலாலி வஃத்தாயி சில வருடங்களில் எதெல்லாம் இமாம் எழுதுனாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா எழுதுறவங்கள்லாம் நான் ஒரு புக் எழுதினாலும் ஆசிரியர் முகமது கஜாலின்னு போட்டு விட்றது நீங்கள் எழுதினாலும் போட்டுடுறது எல்லாம் போட்டுவிட்டு எது இமாம் எழுதுனது எது மற்றவங்க எழுதுனதுன்னு தெரியாம அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த நேரத்தில் தான் அல்லாமா அப்துல் ரஹ்மான் அல் பதுவி அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப நல்ல வேலை செஞ்சார் அவர் ஒரு தனி கிதாப் ஒன்று எழுதினார் என்ன தெரியுமா இமாம் இமாமுல் கஸாலி இமாம் கசாலியினுடைய அவங்க தொகுத்த நூல்கள் அப்படின்னு போட்டு ஒரு கித்தாப்பு கொண்டு வந்தார் அது வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சமாச்சு நிறையா பேர் வந்து அவர் பேரை விட்டு சேர்த்து விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல வேலை அப்படி ஒரு கித்தாப் வந்துச்சு நீங்கள் அந்த முல்லஃபாத்துல் இமாம் ஹசாலி ரம்துல்லா அலின்னு சொல்லி அப்து ரஹ்மான் அல் பதுவி அவங்க எழுதின கிதாப்பை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவர் அஞ்சு வகையாக பிரிக்கிறார் நம்பர் ஒன் உறுதியாக கசாலி இமாம் தான் எழுதினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தோத்துட்டார் பார்ட்டு டூ இதை கசாலி இமாம் எழுதினாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டார் இது கசாலி இமாம் எழுதுறதுக்கிறக்கும் வாய்ப்பு உண்டு எழுதாமல் இருக்கிறக்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் சந்தேகம்னு ஒரு லிஸ்ட்டு போட்டார் மூணாவது பார்ட்டு அறவே கசாலி இமாம் எழுதவே கிடையாது பின்னாடி உள்ளவங்க பேரை மட்டும் போட்டு விட்டானுங்க இவனுக்கெல்லாம் சொல்லி அந்த கிதாபை பூரா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டார் அப்துல் ரஹ்மான் அல் பதவி மூணு பார்ட்டாச்சா நாலாவது பார்ட்டு இமாம் கசாலி எழுதி யார் கையிலும் இல்லாமல் தொலைந்து போன கிதாபுகள் அது இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு இமாம் கசாலி ராமத்துலாலி எழுந்தலை அஞ்சாவது ஒரு பார்ட்டு என்னாச்சுன்னு தெரியலை இருக்கலாம் எங்கேயாவது இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு அஞ்சு பார்ட்டாக பிரித்து இமாம் கஜாலி எழுதுனது துல்லியமாக இது தான் அப்படின்னு உலகத்திற்கு தெரியப்படுத்திய வேலையை செய்தார் அல்லமா அப்துல் ரஹ்மான் பத்வி ரமத்துல்லா அலி இமாமு ஹசாலி எழுதிய எஹியா உலூமுதீன் தமிழில் அது ஃபுல்லாக வெளி வந்திருக்கு ஒவ்வொரு தலைப்பும் வந்திருக்கு மன தூய்மை தனியாக வந்திருக்கு தொழுகை தனியாக வந்திருக்கு இமாம் ஹஸாலி ரஹத்துல்லாஹி அவர் அவர்களுடைய அல்லமா மொழ நான் தமிழில் அப்துல் அவர்கள் எழுதி யஹியா உலுமுத்தீன் அதாவது மனதை துளக்கக்கூடிய எக்கச்சக்கமான செய்திகள் வாங்கி படிக்கணும் மேம் கசாலி ரமத்துல்லா அலிகி தோண்ட தோண்ட எழுதுகிற புதையல் மேம் கசாலி ரமத்துல்லா அடைய ஒவ்வொரு விளக்கத்தையும் குறிப்பாக தற்பெருமையை பற்றி குருவுரை பற்றி தக்கப்பூரை பற்றி பொறாமையை பற்றி இதெல்லாம் கஜாலி எழுதுனதை படித்தோம்னா இதுக்குள்ளையெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா தோண்டி தோண்டி கொடுத்து விடுவார்கள் ஞான புதையல் அது படிக்க வேண்டும் மம் ஹாலி ரஹமத்துல்லாஹி அலிகையை பற்றி அறிஞர் பெருமக்கள் அளவு கடந்து எல்லாத்தையும் எழுதுகிறார் அல்லாமா தஹபி ஹூ அஜூபத்து ஜமான் காலத்தின் அதிசயம் கசாலி என்று எழுதியிருக்கிறார் காலத்தின் ஆச்சரியம் கசாலி முஃப்ரித்துன் தகான் ரொம்ப எல்லை கடந்த புத்தி கூர்மை என்று வார்த்தை எழுதியிருக்கிறார் இதுவெல்லாம் இமாம் கசாலிக்கு பொருந்தும் சில பேர் எழுதுறத சொன்னால் சில பேர்த்துக்கு உடன்பாடு இருக்காது மேம் ஹசாலிக்கு இப்படி இல்லாமல் புகழார சூட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு கித்தாப்பு லதாயிஃபுல் மினன்னு மினன் சொல்லி அல்லாமா இபுன் அத்தா உல்லா சிக்கந்தரி ரஹமத்துல்லா அவங்க எழுதின கித்தாப் அதாவுல்லா சிக்கந்தரி ரஹமுத்துல்லாலி எழுதின லதாயிஃபுல் மினனில் ஒரு செய்தி எழுதுகிறாரு தரீகத்தினுடைய மிகப்பெரிய ஷேக்காக இருக்கிற அல்லாமா அபுல் ஹசன் ஷாதி ரஹமத்துல்லா அலி அபுல் ஹசன் ஷாத் ரஹமத்துல்லாஹி அலிக்கு அவங்க ஒரு இடத்துல இப்படி எழுதுகிறாங்க என்னன்னு இதா ஒரு இளத்திலக்கும் இல அல்லாஹி ஹாஜத்துன் உங்களுக்கு அல்லாஹிவிடம் ஏதாவது தேவை இருக்குமானால் ஃபத்த வலு இலேஹி பில் இமாமி அபி ஹாமீது அபு ஹாமிதுல் ஹசாலியை முன் வைத்து துவா செய்யுங்கள் அபூ ஹாமிதுல் ஹசாலியின் பொருட்டால் என்று துவா செய்யுங்கள் அபு ஹாமிதுல் ஹசாலியை வசீலாவாக வைத்து துவா செய்யுங்கள் என்று அபுலசன் ஷாதிலி ரஹமுத்துல்லாஹி எழுதி இருக்கிற விஷயத்தை லதாயிஃபுல் மினனில் அல்லாம இபுநதாவுல்லா சிக்கந்திரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாகுவிடத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு இறைநேசர் இமாம் கசாலி என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகள் சான்று சில பேர்லாம் ரொம்ப சுருக்கமாக பிற்காலத்தில் வாழ்ந்த இரண்டாவது இமாம் ஷாஃபி என்று சொன்னார்கள் அதை சில பேர் இல்லை நீங்கள் சுருக்கமாக புகழ்கிறீங்க கசாலிய என்று பேசினார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலியுடைய இரண்டாவது நிலை ஷாஃபின்னு சொல்ல முடியாது அது அது அந்த கட்டத்தை தாண்டியவர்கள் என்றெல்லாம் கூட குறிப்பிடுகிறார்கள் அப்துல் அஃபிர் அல் ஃபாரிசி ரமத்துல்லா அலி அவங்க சொல்கிறாங்க இதுவரை உலகத்திலே கண்கள் இவர் போல் வ நாவை இவர் போல் அந்த நாவிலே பயான் செய்வதை இவர் போல் மொழி வளத்தை இவர் போல் அறிவு கூர்மையை இந்த உலகம் பார்க்காததை இவரின் நூற்றாண்டிலே உலகம் பார்த்தது என்று எழுதியிருக்கிறார்கள் முடிக்காமல் சில கருத்துக்களில் கசாலிமாமையும் எய்யா உளு முதுவனையும் விமர்சித்தவங்க கூட நேர்முறை கருத்துக்களை சொன்ன மாதிரி எதிர்மறை கருத்துக்களை ரெண்டையுமே சொல்லியிருக்காங்க குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாமா இபின்னு ஜோஸி ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர் கசாலிமாம புகழ்ந்தும் கித்தாப் எழுதியிருக்கார் கசாலி இமாமை குற கிதாப் கித்தாப் எழுதியிருக்கார் குறிப்பாக அவருடைய கிதாபு தல்பீசை இபிலீசன் ஒரு கிதாப் இபுலீசின் குழப்பங்கள் இந்த தல்பீச இப்ளிீசில் நிறைய இடத்துல இமாம் கசாலியை கொஞ்சம் வாரி வாரி இமாம் கஸாலி ரஹமத்துல்லாலியை கொஞ்சம் திட்டி திட்டி எழுதியிருக்கிறார் நிறைய திட்டி எழுதியிருக்கார் இமாம் கஸாலியினுடைய எஹியா உலுமுத்தீன் திட்டி தனியாக ஒரு கிதாப் எழுதிட்டார் உல் அஹியா பி அஹ்லா தில் ஏஹியா எஹியாவின் தவறுகளை அஹியாக்களுக்கு உணர்த்துதல் உயிருள்ளவர்களுக்கு உணர்த்துதல் அப்படின்னு தனி கிதாபே எழுதினார் இப்னு ஜோஷி எவ்வளவு தூரம் காட்டமாக கஜாலியுமா மேலே பாயிறாங்கங்கிறத சமீபத்தில் சென்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய மார்க்கறிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிற அல்லாமா யூசுப் கர்தாவி வி ரமத்துல்லா அவர்கள் இந்த மாதத்தில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அவர்கள் எண்பது தொண்ணூறு வயது நெருங்கிய நிலையில் எல்லாம் உள்ள இறைவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக ஒரு மிகப்பெரிய ஆலிம் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு பெரிய ஆலிம் சந்தேகமில்லை அவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார் அல் இமாமுல் கசாலி பை ந மாதிகை இமாம் கசாலி கிதாபுக்கு தலைப்பு புகழ்வோருக்கும் இகழ்வோருக்கும் இடையில் அப்படின்னு அந்த கிதாபுக்கு பேர் யூசுப் கர்தாவியுடைய கிதாப் இமாம் கஜாலியை புகழ்ந்தவர்கள் எதற்கு புகழ்ந்தார்கள் இகழ்ந்தவர்கள் எதனால் இகழ்ந்தார்கள் அப்படின்னு யூசுப் கர்தாவிலே அவங்க எழுதின கிதாபில் இந்த செய்தியை எழுதியிருக்காங்க அதாவது இப்னு ஜோசி எப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும் குறிப்பாக சவுதி இன்றைக்கு சவுதியினுடைய உலமாக்கள் நொடிக்கு நொடி தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இமாம் இபினு தைமியா அல்லாமா இபினு தைமியா என்று தான் அவர் அறியப்படுகிறார் மிக கடுமையாக கசாலி இமாமை இந்த மண்ணிலை விமர்சித்தவர் இபினு தைமியா இதனாலேயே ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளாக இபினு தைமியாவை சொன்ன தூர்ஜ சார்ந்தவர்களுக்கு பிடிப்பதில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் அதில் இதுவும் ஒன்று இமாம் ஹசாலி ரமத்துல்ல அலி அவர் விமர்சிச்சிக்கிற மாதிரி யாருமே விமர்சித்ததில்லை அவருடைய ஃபத்துவாக்களில் இனிதீமியாவினுடைய கித்தாப் ஒன்று ரிசாலா சபலினியா எழுபது கடிதங்கள் அப்படின்னு அந்த கிதாபுக்கு பேர் அது ரிசாலா சபழினியாவில் எக்கச்சக்கமான இடங்களில் வந்து மச்சு செய்கிறார் திட்டி 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 இமாம் ஹசாலி ஒரு நேரத்தில் எந்த அளவுக்கு ஆனதுன்னா சவுதியினுடைய சில உலமாக்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலி போதிக்கிற சூபித்துவத்தை வந்து மூர்க்கத்தனமாக எதிர்ப்பதனாலேயோ என்னவோ இமாம் ஹசாலிக்கு ரஹமுத்துல்லாஹி அலிகின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பேசுனாங்க அவது பில்லா எல்லாம் பாதுகாக்கணும் அதாவது எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அவர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ளது அவர்கள் எழுதிய பேச்சு விஷயங்களுக்கு ஹசாலிம்மா மட்டுமல்ல யாருக்கும் இந்த ரஹமுத்துல்லாஹி அலிகின்னு சொல்கிறதுலையெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதமான வெறித்தனம் நான் யாருக்கும் சொல்லுகிறேன் அது அஹாபிய ஆட்களாக இருந்தாலும் சுண்ணத்தூள் ஜமாத் ஆளுகளாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மோடு முரண்படுகிற கொள்கை உடையவர்களையும் கூட ஏன் துவா செய்கிற மாதிரி ரஹமுத்துல்லாஹி அலிகின்னு சொல்லிட்டு போயிடலாமே கைர் இப்போது இப்ருதெய்மியா மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவருடைய மாணவர்கள் அல்லது அவர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட சில பேர் அதே கருத்தியலிலே உள்ள இவரு தீமியாவுடைய கருத்தியலிலே உள்ள நிறைய பேர் ரமத்துல்லா அலிகின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அது சரியல்ல சில கிதாபுகள் உலமாக்களுக்காக முன்மொழியப்படுகிற முக்கியமான கிதாப் மேம் கசாலி ரமத்துல்லா அலி அவர் புரட்டி தெரிய வேண்டுமானால் அ தசவஃப் சுன்னியு ஹாலல் ஃபினா பைனல் ஜுனைதி வல் கசாலி ஜுனைதுல் பகுதாதிக்கும் கசாலிக்கும் இடையிலே தசவுஃப் உப் சொன்ன ஜமாஅத்தினுடைய என்று ஒரு கித்தாப் அதை படித்தால் தசவுஃபினுடைய நிறைய ஞானங்களும் கால மாறுபாட்டில் தசவூப் எப்படியெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பது தெரிய வரும் அதே மாதிரி ஒரு கித்தாப் தான் அத்தசவ் உப் பைனல் ஹசாலி வைபுன்னு தேய்மியா கசாலிக்கும் அவரை மிக அதிகமாக திட்டக்கூடிய இபினு தேமியாவினுடைய வார்த்தைகளில் இருந்தும் தசவுப்பை புரிவது எப்படி என்றொரு கிட்டாப் மிக கடுமையாக இபினு தேய்மியா எப்படியெல்லாம் விமர்சித்தார் அதில் எவ்வளவு தூரம் சரி எவ்வளவு தூரம் பொய்யுங்கிறது எல்லாம் அல் அல்ஃபிரூ மினல் மதரசான்னு ஒரு கித்தாப் மதரசாவிலிருந்து ஓட்டம் அப்படின்னு அந்த கிதாபுக்கு பேர் லெபனானில் வெளியிடப்பட்ட அந்த கிதாபுகள் எல்லாம் இவம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களினுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாவற்றையும் அலசி தரக்கூடிய கிதாபுகள் இவைகளெல்லாம் கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டும் இமாம் கஸாலி ராமத்துல்லா அலிஹி திமிஷ்கு சென்ற போது அவர்கள் பைத்துல் ஜியாரத்துக்கு சென்ற போது மக்கா மதினாவில் ஹஜ்ஜுக்கு சென்ற போது கடைசியாக திரும்பி மீண்டும் கல்லூரி முதல்வரான போது லாஸ்டாக அவர்கள் சொந்த ஊரில் ஆகிற போது இந்த அஞ்சு இடங்கள்லேயும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இமாம் கஜாலி தொடரினுடைய நான்காவது பாகத்தில் இன்ஷா அல்லாஹ் அவைகளை நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஊரிலேயும் சில முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இமாம் கசாலியை பற்றி இன்னமும் ஆழமாய் புரிவதற்கு அது நமக்கு வழிவகுக்கும் ஜல்ல ஷானுகு தாலா நல்லோர்களினுடைய அறிவு சுனைகளிலே இருந்து அல்லாஹு நமக்கும் கொஞ்சத்தை எளிமை அல்லாஹு தருவானாக இப்படிப்பட்ட நல்லோர்களை அல்லாஹு பொருந்திக்கொள்வானாக அமீன் வாக்ருது அவனான் அஹமது அல்லாஹி ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வர